ஹே கைஸ், இன்னைக்கு நாம் யாராலையும் நம்ப முடியாத ஒரு பழைய காலத்து டெக்னாலஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கம்போடியா நாட்டில் 1000 வருஷம் பழமையாக இருக்கிற பிரிய விஹார் அப்படின்ற சிவன் கோவிலில் இருக்குது. இந்த பிரிய விஹார் காம்ப்ளெக்ஸில் 5 கோவில்கள் இருக்குது. இந்த கோவில் எல்லாமே மலை உச்சி மேலே கட்டியிருக்காங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் தான் டிரைவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து தான் போகணும். நீங்கள் மலை மேலே ஏற ஏற ஒவ்வொரு கோவிலாக நிறைய கோவில்களை பார்ப்பீங்க. நீங்கள் உயரமாக போக போக கடைசி கோவிலை ரீச் பண்ணிடலாம். இந்த கடைசி கோவில் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மலை உச்சியில் இருக்குது. இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. ஏன்னா மலை அப்படின்னாலே மேலே போக போக உயரம் அதிகமாகிட்டே தானே போகும். இங்கே தான் ஒரு செம்ம ட்விஸ்ட்டு. நீங்கள் பார்க்குறது எல்லாமே பொய், இது உண்மை கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நாம் 3வது கோவிலை பார்க்குறப்ப 2 கோவில் இதை விட மேலே இருக்க மாதிரி இருக்குது, 2 கோவில் இதை விட கீழே இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்த ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த ஏரியாவை பார்க்க இயற்கையாகவே கல் மண் இருக்கிற மாதிரி தானே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலையோட உயரமான இடத்துல ஃபுல்லாக புல்வெளியும் மரங்களும் வளர்ந்துருக்கு. இது மட்டும் இல்லை, கொஞ்சம் இந்த ஓரத்தில் கவனிச்சிங்கன்னா நம்ப முடியாத ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. 1000க்கும் அதிகமான கல்லுங்களை உயரமாக அடுக்கின மாதிரி இருக்குது. மேலே இருக்கிற ஃப்ளோர் ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கே நாம் பார்க்குற எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளோர்னு தெரியுது. அதாவது இது இயற்கையான தர கிடையாது. இதோட கீழ்ப்பரப்பில் இருக்கிற கல் படுகல்ல, அது இயற்கையான மலையோட கல் படுகை கிடையாது. இதை 1000க்கணக்கான கல்லை வச்சு செயற்கையாக பண்ணியிருக்காங்க. பார்க்க நேச்சுரலாக தெரியணும்னு டன் டன்னாக பல டன்கள் கணக்கில் மண்ணை இங்கே கொட்டியிருக்காங்க. இதை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்றத என்னால் இன்னும் நம்பவே முடியல. இது மலையோட சேர்ந்த இயற்கையான தரைன்னு நாம் நினைக்கிறது தப்பு. இது கோவிலோட மறுபக்கம். இந்த ஓரத்தில் பாருங்கள், இயற்கையான ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்குது. நம்ம பார்க்குற புல் செடி மரங்கள் எல்லாமே இயற்கையாகவே மலை உச்சியில் வளர்ந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை. அந்த காலத்து பில்டர்ஸ் நம்மளை முட்டாளாக்கியிருக்காங்க. அடிப்பக்கத்தில் இருக்கிற ஸ்டோன் பிளாக்ஸை நாம் மறுபடியும் கவனமாக பார்க்கலாம். இது தானாக உருவானது இல்லை, இதை யாரோ கட்டியிருக்காங்க. இதை இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கலன்றதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, அந்த காலத்து பில்டர்ஸ் தெளிவாக கவர் பண்ணியிருக்காங்க. நிறைய கல் மண் எல்லாம் இருக்கிறதால நமக்கு நேச்சுரலாக தெரியுது. 2வது காரணம் என்னென்னா, 900 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டினதால இந்த கோவிலை மரம் செடி இதெல்லாம் வளர்ந்து முழுசாக மறைச்சிருக்கு. ஆமாம், கம்போடியாவில் இருக்கிற செடி கொடிலாம் பாறை மேலே கூட வளரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மறுபடியும் உங்களுக்கு இந்த ஷாட்டை காட்டுறேன். இதை பார்க்கும்போது இயற்கையான சரிவு மாதிரியே இருக்குது. ஆனால் இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அடியில் இருக்கிற ஸ்டோன் பிளாக்ஸை பாருங்கள். இதை ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கல்லை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஜிப்டில் இருக்கிற பிரமிட் ஞாபகத்து வரும். சொல்லப்போனால் இதுவும் பிரமிட் தான். அடிப்பக்கத்தை எகிப்தில் இருக்கிற பிரமிட் மாதிரியே ரெக்டாங்கிள் ஸ்டோன் பிளாக்ஸை அடுக்கி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ இங்கே ஏதோ ஒன்று மர்மமாக இருக்குல்ல. இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே மலையில் இருக்கிற இயற்கையான கல் படுக்கை தானா? நான் அப்படி நினைக்கல. இப்போ 3வது கோவிலில் இருந்து நாம் கீழே பார்த்தா கோவிலோட கீழ்ப்பகுதியும் கல்லால் உயர்த்தப்பட்டிருக்கிறது தெரியும். இது ஆர்டிஃபிஷியலாக ரைஸ் பண்ண மாதிரி இருக்குது. இதோட அர்த்தம் என்ன? அதாவது மலையோட மேல் பாகம் முழுக்க ஆர்டிஃபிஷியலாக பிரமிட் மாதிரி மாற்றப்பட்டிருக்கு. ஒரிஜினலாக மலையோட மேல் பகுதி ஃப்ளாட்டாக இருந்திருக்கு, பட் இது பிரமிடாக மாற்றப்பட்டிருக்கு. முதல்ல இருக்கிற கோவிலோட அடுத்தடுத்து இருக்கிற ஒவ்வொரு கோவிலும் இன்னும் உயரத்தில் ஏற்றப்பட்டிருக்கு. ஸ்ரீலங்காவில் இருக்கிற சிகிரியாவை நான் காமிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு பெரிய பாறை மேலே எப்படி ஃப்ளாட்டான தரம் இருந்துச்சு,
பிரியவியார் கோவிலும் இதே மாதிரி தான், பட் இது ஆர்டிஃபிஷியல் பிரமிட் மாதிரி மாற்றப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட ஏரியா பார்த்திங்கன்னா 380 ஏக்கருக்கு மேலே பறந்துருக்கு. இந்த கோவிலோட ஸ்லோப் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் மலை மேலே நடந்துட்டுருக்கேன், மலையோட சரிவு அதாவது ஸ்லோப் அதிகமாகிட்டு தானே இருக்குது, பார்க்க நேச்சுரலாக தான் இருக்குது. இது எல்லாமே செயற்கையாக உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த கோவிலை பார்க்க வர்றவங்கக்கிட்ட கேட்டால் மலை உச்சி ஏறுறப்ப ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதா சொல்லுவாங்க. இப்போ நாம் முதல்ல பார்த்த கீழ்மட்டத்தில் இருக்கிற கோவிலோட வாசலுக்கு போவோம். இந்த மாதிரி பெரிய நாக சிலையை நீங்கள் பார்க்கலாம். இந்த நாக தெய்வத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல. ட்ரோன் ஷாட்டில் பார்த்த அதே நாகா தான் இது. இந்த என்ட்ரன்ஸ் எப்படி மொத கோவிலுக்கு போகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த லைன்ஸை பாருங்கள், இங்கே தான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளோர் அதாவது செயற்கையான தரை ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், அது இந்த சைடில் தான் இருக்குது. இயற்கையான கல் படுக்கையாக மாற்றுறதுக்காக ரொம்ப கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெவலை உயர்த்தியிருக்காங்க. மேலேருந்து பார்த்தா எப்படி தெரியுமோ அப்படி தான் இருக்குது. நீங்கள் செயற்கையாக செய்யப்பட்ட தரையில் தான் இருக்கீங்கன்னு உங்களால் நம்ப முடியாது. ஆனால் ஒரு புதிரான கேள்வி என்னென்னா, இதெல்லாம் ஏன், எதுக்காக? கோவிலோட எடையை தாங்க ஒரு உயரமான ஸ்ட்ராங்கான ஆழமான ஃபவுண்டேஷன் தேவைப்பட்டிருக்குமா? அதனால தான் அவங்க இவ்வளோ பெரிய பேஸை கட்டினாங்களா? இந்த 5 கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலை நல்லா கவனித்து பார்த்தாலே இந்த தியரி தப்புன்னு நமக்கு புரியும். இந்த கோவிலை பாருங்கள், இந்த கோபுரத்தில் நிறைய மாடியெல்லாம் கூட கிடையாது, ரொம்ப அகலமான பேஸ் இருக்குது. இதில் நிறைய ஃப்ளோர்ஸும் கிடையாது, இது ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சரும் இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 5 மாடி வீடு கட்டணுன்னா ஒரு பெரிய கடக்கால் ஃபவுண்டேஷன் வேணும். ஆனால் உயரமே இல்லாமல் நல்லா அகலமான இந்த கோவிலுக்கு எதுக்கு 50 அடி உயரத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன்? ஆயிரக்கணக்கான ஸ்டோன் பிளாக்ஸ் வச்சு இப்படிப்பட்ட ஒரு பேஸ் எதுக்கு? முதல்ல பழங்காலத்து டெக்னாலஜியை பற்றி நாம் புரிஞ்சுக்கிட்ட விதமே ரொம்ப தப்பு. அவங்க ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு சுத்தமாக புரியல. இந்த ஆர்கிடெக்சரை பற்றி ஆராய்ச்சி பண்ணதில் எனக்கு படு தோல்வி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏன் இப்படி ஒரு விஷயத்தை வடிவமைச்சாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. மரம் செடி எல்லாம் இருக்கிற ஒரு சாதாரண ஸ்லோப் மாதிரி தான் இது இருக்குது. நான் இப்போ ரொம்ப குழம்பி போயிருக்கேன். எப்போல்லாம் இதை நான் ஒத்து பார்க்குறனோ அப்போல்லாம் பிரமிடோட கல் ஸ்லாப் வெளியில் தெரியுது. இந்த ஆர்டிஃபிஷியல் பிரமிடோட கீழே போய் அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் 1000 வருஷம் கழித்து இப்போ கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த கல்லெல்லாம் ஏதோ ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் தான் செஞ்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் கூட இதெல்லாம் உடையாமல் இருக்க முடியாது. ஏதோ ஜாயன்ஸுக்காக கட்டின மாதிரி ஒவ்வொரு படியும் ரொம்ப பெருசாக இருக்குல்ல. ராட்சசர்கள் தான் ஏற முடியும்னு நினைக்கிறேன். ஒன்றுன்னும் குறைஞ்சது 2 அடி உயரமாக இருக்கும். இந்த முழு ஸ்ட்ரக்சரோட உயரத்தை கால்குலேட் பண்ணோன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் 50 அடி உயரம் அதிகமாக்கியிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சும்மா சாதாரணமாக வந்துட்டு போகிறவங்களுக்கு இது ஒரு இயற்கையான இடமா தான் தெரியும். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் எதுக்காக அந்த காலத்து பில்டர்ஸ் ஒரு ஃப்ளாட்டான இடத்த இப்படி ஒரு மலை மாதிரி மாற்றி வச்சுருக்காங்கன்னு நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். நல்ல வேலை இப்போ வரைக்கும் சில கல்வெட்டுகளை கோவிலில் நமக்காக விட்டு வச்சுருக்காங்க. இந்த கல்வெட்டு சமஸ்கிருதத்துலேயும் குமர் மொழியிலையும் இருக்குது. இது ரொம்ப வித்தியாசமான விஷயத்தை சொல்லுது. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முழு கோவிலும் சிகரேஸ்வரா அப்படின்ற கடவுளால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சிகரேஸ்வரானா சிகரத்தின் தெய்வம், அதாவது மலை உச்சியின் கடவுள் அப்படின்னு அர்த்தம். இது கோயின்சிடென்ஸா இல்லை இந்த தெய்வத்துக்கும் ஆர்டிஃபிஷியலாக செய்யப்பட்ட இந்த மலை உச்சியோட பில்டிங் டெக்னாலஜிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே மெயின் கோவிலோட கருவறையில் இருக்கிற லிங்கத்தோட ஷேப்பு தான். அதை பார்க்க கைலாசாவோட மலை உச்சி மாதிரியே இருக்குமா?
ஏர்ன்ஸ்ட் மல்டஷேவ் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் கைலாச மலையே, அதாவது ஹிமாலயாஸில் கைலாச மலைன்னு ஒரு மலை இருக்குல்ல, அந்த மொத்த மலையே ஆர்டிஃபிஷியலாக செய்யப்பட்ட ஒரு பிரமிட் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் ஹிந்துக்கள் நிறைய பேர் அதை சிவனோட சொந்த வீடுன்னு சொல்கிறாங்க. இப்போ மூணாவது கோவிலிருந்து அடுத்த லெவலில் இருக்க நாலாவது கோவிலுக்கு போவோம். வாங்க இடது பக்கம் பாருங்கள், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பிரமிடை கட்டியிருக்காங்கன்னு தெரியும். இது ஒரு பெரிய எலிவேஷன், ஆனால் இங்கே வர விசிட்டர்ஸ்க்கு இந்த படிக்கட்டில் ஏறும்போது அது தெரியாது. இதுதான் நாலாவது கோவில். இதோட வலது பக்கத்தில் கவனமாக பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்டிஃபிஷியலாக இதை கட்டியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் ரொம்ப தூரம் தள்ளி பார்க்குறப்ப அது எப்படி நேச்சுரலாக இருக்குதுன்னு பாருங்களேன். அதை பார்க்க இயற்கையான மலை மேடு மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதுதான் இல்லை. நிறைய பாறையை டன் கணக்கில் ஒன்றா சேர்த்து வச்சு புதுசாக ஒரு லெவலை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் அந்த ஏரியாவும் கோவிலும் ஒரே லெவலில் இருக்குது. நாலாவது கோவிலோட லெவல்லேருந்து மூணாவது கோவிலோட லெவலை பார்க்கலாம். எவ்வளோ உயரம் வித்தியாசம் இருக்குன்னோ அப்புறம் எப்படி கட்டியிருக்காங்கன்னோ இதில் நமக்கு தெரிஞ்சிடும். மூணாவது கோவிலோட உயரத்தை எப்படி ஆர்டிஃபிஷியலாக உயர்த்தினாங்கன்னு நான் ஏற்கனவே காமிச்சதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாலாவது கோவிலோட உயரத்தை எப்படி அதிகமாக்கியிருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். மூணாவது கோவிலை விட இது 50 அடி அதிக உயரத்தில் இருக்கும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஃப்ளாட்டான பாறையை முழுசாக ஒரு பெரிய ஸ்டெப் பிரமிடாவோ இல்லை ஒரு மலை உச்சி மாதிரி மாற்றிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேசணும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜியை எப்படி செஞ்சாங்க? பிரியவியார் கோவில் காம்ப்ளெக்ஸோட சைஸ் ரொம்ப பெருசு. இது கிட்டத்தட்ட 155 ஹெக்டேர் நீளத்துக்கு இருக்கும். இப்போது ஈஜிப்டில் இருக்க கீசா பிரமிடோட பேஸ் ஏரியாவையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். கீசா பிரமிட் வெறும் 5.5 ஹெக்டேர் தான். இப்போ கீசா பிரமிடை விட இந்த கோவில் கிட்டத்தட்ட 30 மடங்கு பெருசு. இந்த மொத்த ஏரியாவையும் ஒரு ஆர்டிஃபிஷியல் பிரமிடாக மாற்றணும்னா அப்போ எவ்வளோ பாறைங்க தேவைப்பட்டிருக்கோன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம வீட்டில் டைல்ஸ் போடுற மாதிரி ஒரு 1 சதுர அடி டைல்ஸால் இந்த இடத்த ஒரே ஒரு லேயராக கவர் பண்ணுறதுக்கே 1,60,00,000 அதிகமான டைல்ஸ் தேவைப்படும். அந்த காலத்து பில்டர்ஸ் இதை 250 அடி உயரத்துக்கு கட்டியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ கல்லுங்க தேவைப்பட்டிருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம் இங்கே பார்க்குறது வெறும் 1% பாறை தான். இப்போ கூட இது முடியாத காரியம். மாடர்ன் மெஷின்ஸே இருந்தால் கூட இதை பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு காரியம்தான். அந்த காலத்து பில்டர்ஸ் கூட ஏதாவது மிஷினிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருப்பாங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். நான் பிரவீன் மோகன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்ஸும் கிடைக்க பெல் பட்டன் அமுக்குங்க. ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்களேன். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனால் அதை பார்க்கணுன்னா நீங்கள் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பாய்.